கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம அழகு படுத்திக்கணும், நம்ம தோலையும் முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி அழகு படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டே டு டே லைஃப்பில் எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் ஒன், நிறைய தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணுமா, வெளியில் க்ரீம் அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. கண்டிப்பாக நம்ம 4 to 5 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு மிச்சம் மீதி இருக்கிறதா நம்ம தோலுக்கு வரும். அதனால கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 4 to 5 liters ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கலர்டு அப்படின்னா ஆரஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், நம்ம வந்து கேரட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது அதில் நிறைய விட்டமின் ஏ சத்துக்கள், விட்டமின் ஏ இருக்குது. ஸோ நிறைய மல்டி விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கணும். ஸோ கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க இருக்கணும். எவ்ரிடே டேக் 2 raw carrots, 2 raw cucumbers அண்ட் எனி 2 fruits. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 fruits வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். மூணாவது விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஒரு மீல் வந்து மில்லட்ஸாக இருக்கணும். மில்லட்ஸுங்கிறது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ மில்லட்ஸ் மிக்ஸ் இருக்குது, நீங்கள் பாரிச் பண்ணலாம், இல்லைனா அதே வந்து தோசை அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கூட ரெட் ரைஸ், ராகி அந்த மாதிரி எல்லா மில்லட்ஸ் கலந்து ஒரு மீல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ மீல் படி பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சப்போஸ் ஒரு நாளைக்கு 3 meals சாப்பிட்றோம். ஸோ ஒரு வாரத்துக்கு 21. ஸோ அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் 21 meals 18 meals வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம சாப்பிட ட்ரை பண்ணோம். 2 or 3 meals வந்து நீங்கள் அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து அலவுட். நீங்கள் இப்படி ஒரு உங்களுக்கு என்ன ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம அதை வாழும்போது நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, வேறு நம்ம கேன்சர் மாதிரி டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் மற்ற ப்ராப்ளம் எல்லாம் கூட வராமல் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நாலாவது முக்கியமான விஷயம் வந்து எக்ஸ். இஃப் யூ கேன் டேக் எக்ஸ், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டெய்லி 2 egg, ஒன்லி ஒயிட் மட்டும் எடுக்கலாம். இல்லைனா வெஜிடேரியன் மேடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ பச்சை பயிறு முளைக்கட்டி பச்சையாக சாப்பிடும்போது எக்கில் கிடைக்கிற அதே நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ பாதாம் இஸ் ஸோ ரிச், அது வந்து தலைமுடி க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம ரொட்டீனாக நம்ம என்ன ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் டீ. க்ரீன் டீ சாப்பிடலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ். ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு நான் சொல்லும்போது விட்டமின் சி என்னென்ன இருக்குன்னா லெமன் சாப்பிடலாம், சாத்துக்குடி, இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ. முன்பு பார்த்தவை, முன்பு கேட்டவை, முன்பு விசாரித்தவை பொய்யானவை மெய்யாகலாம், மெய்யானவை பொய்யாகலாம். பூதக்கண்ணாடி வழி அல்ல, நீதி கண்ணாடி வழியில் நியாயம் காண்போம். உங்கள் நிர்மலாவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. மெய்ப்பொருள் காண்பது அரிது. October 9 முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு